நீங்கள் இணைந்திருப்பது அதித்தி உபச்சாரம் அதித்தி உபச்சாரம் நம்முடைய பண்பாடு வீட்டுக்கு யார் வந்தாலும் அவர்களை சாப்பிட சொல்லாவிட்டாலும் கொஞ்சம் காஃபி டிவன் ஏதாவது திருப்தியாக கொடுப்பது காலத்துக்கேற்ப அதித்தி உபச்சாரமாக இருக்கட்டுமே என்பதற்காக இதை சுருக்கி அளிக்கிறேன் அப்போது பல வருடங்களுக்கு முன்பு காஞ்சி சுவாமிகள் கலவையில் தங்கியிருந்த நேரம் அன்று ஞாயிற்றுக்கிழமை தரிசனத்துக்கு ஏக கூட்டம் ஒவ்வொருவராக நமஸ்கரித்து சுவாமிகளிடம் ஆசை பெற்று நகர்ந்தனர் ஒரு நடுத்தர வயது தம்பதி ஆச்சாரியாலை நமஸ்கரித்து எழுந்து கைகூப்பி நின்றனர் அவர்களை கூர்ந்து நோக்கிய சுவாமிகள் அடடே யாரு பாலூர் கோபாலனா ஒரு வருஷத்துக்கு முன்னால் வந்திருந்த அப்போ இன்னமும் எல்லாம் சொல்லிட்டு வந்திய இப்ப சௌக்கியமா இருக்கியோ இல்லையோ என்று சிரித்து கொண்டே வினவினார் உடனே அந்த பாலூர் கோபாலன் பரம சௌக்கியமா இருக்கும் பெரியவா நீங்க உத்தரவு பண்ணபடியே நித்திய மத்தியான விலையில் ஒரு அதிதிக்கு சாப்பாடு போட ஆரம்பித்ததுலேருந்து நல்லதே நடந்துட்டு வருது பெரியவா வயல்களெல்லாம் விளைச்சல் நன்னா ஆறுது முன்ன மாதிரி பசுமாடுகள்லாம் மறிச்சு போறதில்ல பிடிபடாமல் செலவாயின் இருந்த பணம் இப்போல்லாம் கையில் தங்குறது எல்லாம் நீங்கள் அனுகிரகம் பண்ணி செய்ய சொன்ன அதிதி போஜன மகிமை தான் பெரியவா தினமும் செஞ்சுட்டுருக்கேன் வேற ஒன்றும் இல்லை என்று கண்களில் நீர்மல்க கூறினார் அருகில் நின்றிருந்த அவர் மனைவியிடமும் ஆனந்த கண்ணீர் பேஷ் பேஷ் அதிதி போஜனை பண்ணி வைக்கிறதால நல்லது உண்டாதுன்றதை புரிஞ்சுட்டா சரிதான் அது சரி இன்னைக்கு நீங்கள் ரெண்டு பேரும் கிளம்பி இங்கே வந்துட்டாளே அங்கே பாலூர்ல யார் அதிதி பூஜனை பண்ணி வைப்பா என்று கவலையுடன் விசாரித்தார் உடனே கோபாலனின் மனைவி பரபரப்போடு அதுக்கெல்லாம் மாற்று ஏற்பாடு பண்ணி வச்சுட்டு தான் பெரியவா வந்திருக்கோம் ஒரு நாள் கூட அதிதி பூஜனை விட்டு போகாது என்றாள் இதை கேட்டவுடன் மகா சுவாமிகளுக்கு பரம சந்தோஷம் அப்படித்தான் பண்ணணும் பசிக்கிறவாளுக்கு சாப்பாடு பண்ணி வைக்கிறதுல ஒரு வைராக்கியம் வேணும் அதிதிக்கு உபச்சாரம் பண்றது அப்படி ஒரு அனுகிரகத்தை பண்ணி குடும்பத்தை காப்பாத்தும் ஒரு நாள் சாட்சாத் பரமேஸ்வரனே ரூபத்தில் வந்து உட்கார்ந்து சாப்பிடுவார் தெரியுமா குதூகலத்துடன் பேசினார் சுவாமிகள் அந்த அனுகிரக வார்த்தைகளை கேட்டு மகிழ கியூவில் நின்றிருந்த அனைவரும் விரைந்து வந்து சுவாமிகளை சூழ்ந்து நின்று கொண்டனர் அனைவரையும் கீழே அமரச் சொல்லி ஜாடை காட்டினார் ஆச்சாரியாள் பக்தர் கூட்டம் கீழே அமர்ந்தது ஒரு பக்தர் சுவாமிகளை கேட்டார் அதிதி போஜனம் பண்ணி வைக்கிறதுல அவ்வளவு மகிமை இருக்கா சுவாமி ஆமாமா மோஷத்துக்கே அழிச்சிட்டு போகக்கூடிய மகா புண்ணிய தர்மோது ரொம்ப பேருக்கு அனுகூலம் பண்ணியிருக்குது இது இந்த கோபாலன் மாதிரி கிட்ட கேட்டால் தான் சொல்லுவா அப்பேற்பட்ட ஒசந்த தர்மம் இது ஒரு பக்தர் எழுந்து சுவாமிகளை நமஸ்கரித்து விட்டு பவ்யமாக என் பேர் ராமசேது திருவண்ணாமலை சொந்த ஊர் ஆச்சாரியாவை நாங்கள் அத்தனை பேருமா சேர்ந்து பிரார்த்தனை பண்ணுறோம் இந்த அதிதி பூஜன மகிமையை பற்றி இன்னும் கொஞ்சம் விஸ்தாரமாக நாங்கள்லாம் நன்னா புரிஞ்சுக்கிறாப்பில் கேட்க ஆசைப்படுறோம் பெரிவா கிருப பண்ணணும் என்றார் அவரை அமர சொன்னார் சுவாமிகள் பக்தர் அமர்ந்தார் அனைவரும் அமைதியுடன் அந்த நடமாடும் தெய்வத்தையே பார்த்து கொண்டிருந்தனர் சிறிது நேரத்திற்கு பிறகு அந்த பரபிரமம் பேச ஆரம்பித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு முப்பத்தொன்பதாம் வருஷம் ஞாபகம் ஸ்ரீ சங்கரமடம் கும்பகோணத்தில் நிர்வாகம் பண்ணிட்டு இருந்தது அப்போ நடந்த ஒரு சம்பவம் தான் இப்போ நான் சொல்ல போறேன் அதை நீங்கள்லாம் சிரத்தையாக கேட்டுண்டாலே இதில் இருக்கிற மகிமை நன்னா புரியும் சொல்றேன் கேளுங்கோ சற்று நிறுத்திவிட்டு மீண்டும் தொடர்ந்தார் சுவாமிகள் கும்பகோணம் மாமங்க குளத்தோட மேல்ண்ட கரையில் ஒரு பெரிய வீடுண்டு அதில் குமரேசன் செட்டியார்னு பல சரக்கு கடை வியாபாரி ஒருத்தர் கூடியிருந்தார் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது அவரோட தர்மபத்தினி பேர் சிவகாமி ஆச்சி அவள் காரக்குடி பக்கத்தில் பள்ளத்துறை சேர்ந்தவா அந்த தம்பதிக்கு குழந்த குட்டி கிடையாது கடத்தரு மளிகை கடை பார்த்துக்கிறதுக்கு அவள் ஊர்லேருந்து நம்பகமாக ஒரு செட்டியார் பையனை அழைச்சிட்டு வந்து வீட்டோடு வச்சிருந்தா குமரேசன் செட்டியாருக்கு அப்போ ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசு இருக்கலாம் அந்த ஆட்சிக்கு ஐம்பதுக்குள்ளே தான் இருக்கும் சதா சர்வ காலமும் அவள் ரெண்டு பேரோடய வாயிலிருந்தும் சிவா சிவான்ற நாமஸ்மரணம் தான் வந்துட்டே இருக்கும் வேற பேச்சே கிடையாது செட்டியார் வீட்டில் ஒரு ஒத்த மாட்டு வண்டி இருந்தது அதில் ஆச்சி உட்கார வச்சுட்டு செட்டியாரே ஓட்டிட்டு போவார் நித்தியம் காலங்காத்தால் ரெண்டு பேரும் வண்டியில் காவிரிக்கு ஸ்நானம் பண்ண வருவாள் ஸ்நானத்தை முடிச்சுட்டு அப்படியே நம்ம மடத்துக்கு வந்து நமஸ்காரம் பண்ணிவிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போவார் அப்படி ஒரு அன்னோன்ய தம்பதியாக வந்தா அவளை பற்றி இதையெல்லாம் விட தூக்கி அடிக்கக்கூடிய ஒரு சமாச்சாரம் சொல்ல போகிறேன் பாருங்கோ ஆச்சாரியால் பேசத் தொடங்கினார் பல வருஷங்களாக அந்த தம்பதி என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்கா தெரியுமா அதிதிகளுக்கு உபச்சாரம் பண்ணுறது ஆச்சரியப்படாதீங்கோ அந்த தம்பதிகள் பல வருஷங்களாக அதிதி போஜனம் பண்ணிட்டு இருந்தா பிரதி தினமும் மத்தியானம் எத்தனை சிவனடியார்கள் வந்தாலும் அவளுக்கெல்லாம் முகம் கோணாமல் வீட்டுக்கூடத்தில் உட்காத்தி வச்சு போஜனம் பண்ணி வைப்பா சிவனடியார்களை வாசத்தண்ணில உட்கார வச்சு ரெண்டு பேருமா சேர்ந்து கை கால் அலம்பி விட்டு வஸ்திரத்தாலே துடைச்சி விட்டு சந்தன குங்குமம்லாம் இட்டு கூடத்துக்கு அழைச்சிட்டு போய் உட்காத்துவா அவ கிரகத்தில் சமையல்காரா ஒருத்தரையும் வச்சுக்கல எத்தனை அதிதி வந்தாலும் அந்த அம்மாவே தன் கையால் சமைச்சு போடுவா அதுலயே இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டேன்னா வந்திருக்கிற சிபனடியார்களுக்கு என்னென்ன காய்கறி பதார்த்தங்கள் பிடிக்குமோ அதை அவட்டையே கேட்டுட்டு போய் வாங்கிட்டு வந்து பண்ணி போடுவா அப்படி ஒரு வசந்த மனசு இதெல்லாம் சுவாமிகளுக்கு எப்படி தெரியும்னு யோசிக்கிறளா அது வேற ஒரு ரகசியமும் இல்லை மடத்துக்கு ரொம்ப வேண்டிய சுந்தரராமையர்ன்றவர் குமரேசன் செட்டியாரோட கணக்கு வழக்கில் பார்த்துட்டு இருந்தார் அவர் தான் சாவகாசமாக இருக்கிறச்சே இதெல்லாம் வந்து என்கிட்ட சொல்வார் இப்போ புரிஞ்சுதா ஒரு நாள் நல்ல மழை பெஞ்சிட்டு இருந்தது உச்சி வேலை ஒரு அதிதியை கூட காணும் கொடை பிடிச்சிட்டு மகாமக குளத்து படிகளில் இறங்கி பார்த்தார் செட்டியார் அங்கே ஒரு சின்ன மண்டபத்தில் சிவனடியார் ஒருத்தர் ஸ்நானமெல்லாம் பண்ணிட்டு விபூதியெல்லாம் பூசிட்டு உட்காந்துட்டு இருந்தார் அவரை பிரார்த்திச்சு போஜனத்துக்கு அழிச்சுட்டு வந்தார் செட்டியார் அவர் கொஞ்சம் நன்னா வாசிச்ச சிவனடியார் போல இருக்குது தேவாரம் எல்லாம் பாடிண்டே வந்தார் கால் அலம்பிட்டு கூடத்துக்கு அவர் அழிச்சுட்டு போய் உட்கார வச்சார் செட்டியார் சிவனடியாரை நமஸ்காரம் பண்ணியது அந்த தம்பதி செட்டியாரின் தர்மபத்தினி சிவனடியார்கிட்ட போய் சுவாமிக்கு என்ன காய்கறி பிடிக்கும் சொல்லுங்கோ கடைக்கு போய் வாங்கிட்டு வந்து சமைச்சு போடுறேன் என்று கேட்டார் சிவனடியாருக்கும் நல்ல பசி போல அவர் எழுந்திருந்து கொல்லப்பக்கம் போய் பார்த்தார் கொல்லையிலே நிறைய முளைக்கீரை முளைத்திருந்ததை பார்த்தார் உள்ளே வந்தார் வேற ஒன்றும் வேணாம் முளைக்கீரை கூட்டம் கீரைத்தண்டு சாம்பாரும் பண்ணா போறார் கையில் ஒரு மூங்கில் தட்டோட கீரை பறிக்க போனார் செட்டியார் அப்ப மழையும் விட்டது நாளை ஆயிண்டே போச்சு சிவனாடியாருக்கும் நல்ல பசி கீரையை நாமும் சேர்ந்து பறிச்சா சீக்கிரமாக முடியுமென்ற எண்ணத்தில் தானும் ஒரு மூங்கில் தட்டை வாங்கிட்டு கீரை பறிக்க போனார் சிவனாடியார் இவ ரெண்டு பேரும் கீரை பறிக்கிறத சிவகாமியாச்சு கொல்லவாசப்படியிலே நின்று பார்த்துட்டு இருந்தா அப்புறம் ரெண்டு பேரும் கீரை தட்டை கொண்டு வந்து உள்ளே வந்து வச்சான் அந்தம்மா உடனே என்ன பண்ணா தெரியுமா ரெண்டு தட்டு கீரையும் தனித்தனியாக அலமுனான் ரெண்டு அடுப்பை தனித்தனியாக மூட்டினான் ரெண்டு தனித்தனி வானல்ல கீரையை போட்டு அடுப்பில் ஏற்றி சமைக்க ஆரம்பிச்சிட்டான் அதை பார்த்துட்டு இருந்த சிவனாடியாருக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னடா அது ரெண்டும் ஒரே முளைக்கீரை தானே ஒரே பாத்திரத்தில் போட்டு சமைக்காமல் இப்படி தனித்தனியாக அடுப்பு மூட்டி இந்த அம்மா பண்ணுறாளே அப்படின்னு குழம்பினார் சித்த நாளை கழித்து கீரை வானல் ரெண்டையும் கீழே இறக்கி வச்ச அந்த அம்மா சிவனடியாரோட கீரையை மாத்திரம் தனியாக எடுத்துகிட்டு போய் பூஜை ரூமில் சுவாமிக்கு நிவேதனம் பண்ணினா இதை பார்த்துட்டு இருந்த சிவனடியாருக்கு பெருமை பிடிப்படலை அவர் என்ன நினச்சின்றார் தெரியுமா நம்ம ஒரு பெரிய சிவபக்தன் சன்னியாசி அதனால் நம்ம கீரையை தான் சிவபெருமான் ஏற்றுப்பாருன்றதை இந்த அம்மா புரிஞ்சுட்டு நிவேதனம் பண்ணுறாருன்னு தீர்மானிச்சுட்டார் இருந்தாலும் போஜனம் பண்ணப்புறம் இந்த நிவேதன விஷயத்த அந்த அம்மாவுக்கிட்டே கேட்டுடணும்னு தீர்மானம் பண்ணிட்டார் போஜனை முடிச்சு வந்து உட்கார்ந்த சிவனடியார் தன் சந்தேகத்தை அந்த ஆச்சிக்கிட்டே கேட்டுட்டார் ஆச்சி என்ன பதில் சொன்னால் தெரியுமா ஐயா கொலையில் கீரை பறிக்கிறச்ச நான் பார்த்துட்டே இருந்தேன் என் பர்த்தா சிவசிவன்னு சிவநாமத்தை சொல்லிண்டே பறிச்சார் அது அப்போவே சிவார்ப்பணம் ஆயிடுத்து திரும்ப நிவேதிக்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் ஒன்றுமே சொல்லாமல் பறிச்சு அதனால தான் தனி அடுப்பு முட்டி உங்கள் கீரையை மட்டும் கொண்டு வச்சு சுவாமிக்கு அர்ப்பணம் பண்ணினேன்னு சொன்னான் இதை கேட்ட உடனே அந்த சிவனடியருக்கு என்னமோ மரியாயிடுத்து ரொம்ப சந்தோஷப்பட்டார் தம்பதி ரெண்டு பேரும் சிவனடியாரை நமஸ்காரம் பண்ணினா ஆசிர்வாதம் பண்ணிட்டு அந்த ஆட்சியோட பக்தியையும் புத்திசாலித்தனத்தையும் பாராட்டிட்டு புறப்பட்டார் அப்படி அன்னம் போட்ட ஒரு தம்பதியவா நிறுத்தினார் ஆச்சாரியாள் பக்தர் கூட்டம் பிரமிப்புடன் அமர்ந்திருந்தது ஒருவரும் வாய்த்திருக்கவில்லை சுவாமிகள் தொடர்ந்தார் இப்படி விடாம அதிதி போஜனத்தை பிரதி தினமும் பண்ணி வச்சிருந்தது அவளுக்கு கிடைச்ச பல பிராப்தி என்னன்னு தெரியுமா சில வருஷங்கள் கழிச்சு சஷ்டியப்ட பூர்த்தி எல்லாம் அவ பண்ணிண்டா ஒரு சிவராத்திரி அன்னைக்கு கும்பேஸ்வர சுவாமி கோவில்ல நாலு கால பூஜையில உட்காந்து தரிசனம் பண்ணினான் வீட்டுக்கு திரும்பின அந்த அம்மா தனக்கு ஊச்சலா இருக்குன்னு சொல்லிட்டு பூஜை ரூம்ல உட்காந்தவா அப்படியே கீழே சாஞ்சிட்டாள் பதிரி போய் சிவகாமின்னு கத்திண்டே உள்ள போன செட்டியாரும் அந்த அம்மா பக்கத்திலே சாஞ்சிட்டார் அவ்வளவுதான் அந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு ரெண்டு பேருமே ஜோடியா சிவசாயுஜத்தை அடைஞ்சிட்டா அதிதி போஜனம் விடாம பண்ணி வச்சதுக்கு அந்த தம்பதிக்கு கிடைச்ச பதவியை பார்த்தேளா இப்பவும் ஒவ்வொரு மகாசிவராத்திரி அன்னைக்கும் அந்த தம்பதியை நினைச்சுப்பேன் அப்படி அன்னம் போட்ட ஒரு அவா முடித்தார் ஆச்சாரியாள் கேட்டுக்கொண்டிருந்த அனைவரின் கண்களிலும் நீர் கசிந்தது இடத்தை விட்டு எழுந்தது அந்த நடமாடும் தெய்வம் பணி கிட்டத்தட்ட ரெண்டு ஆயிடுத்து போலிருக்கு எல்லாருக்கும் பசிக்கும் போங்கோ உள்ள போய் நன்னா சாப்பிடுங்கோ என கருணையுடன் அனுப்பி வைத்தது பக்தி என்பது பண்டம் மாற்றுவது போல ஏதோ ஒன்றுக்கு ஒன்று கொடுப்பது போலாக கூடாது நாம் எதையும் கிஞ்சித்து கருதாமல் சதாசர்வ காலமும் அவனிடம் போய் சேர்வது ஒன்றையே நினைத்து நினைத்து தன்னையும் அறியாத ஓடுகிற விருத்தி இருக்கிறதே அதற்குத்தான் பக்தி என்று பெயர் மேலும் இதுபோன்ற நிகழ்வுகளுக்கு இணைந்திருங்கள் பிரிட்டன் தமிழ் பக்தி